நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள
என்ன
பாட்டு பிடிச்சிருந்தது இல்லையா? சூப்பரா பாடிட்டீங்க. குளத்துக்குள்ள குளிக்கணும். ரெடியா? வெளியே சொல்லும் போது என்ன?
தல விழுந்து அடிபடாது. வெளியே சொல்லும் போது வெளியே வந்தாராம். கவனமா கேட்கணும், உள்ளே சொன்னா மட்டும்தான் உள்ள குளிக்கணும். வெளியே சொன்னா நீங்க வெளியில நிக்கணும். ரெடியா விளையாடுறதுக்கு? நீங்க ரெடியா? தயாராயிட்டீங்களா? சரி, இப்ப குளம் ரெடி இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? விளையாட போறோம். எல்லாரும் எதிர்த்து நின்றுட்டாங்க. நின்னுட்டீங்களா? குளம் ரெடி இல்லையா? वेलिए டீச்சர் வெளியே நீங்க தா இப்பதான் உள்ளுக்கு திரும்பி பார்த்து வெளியே வெளியே போறாங்க. அடுத்து வெளியே பார்க்க வேண்டாம். நீங்க நான் சொல்றத மட்டும் கவனிச்சீங்கனாலே போதும். இனி வர உள்ளே வெளியே உள்ளே வெளியே வெளியே அதா ரெண்டு மூணு பேர் உள்ள வந்துங்க. நான் என்ன சொன்னேன்? வெளியே வந்து சொன்னேன். அப்ப வெளியே தான் நிக்கணும். வெளியே தான் நிக்கணும். ஆளு மட்டும் தான் வெளியில இருக்க. அப்ப அவங்க அந்த பொண்ணு மட்டும் தான் கவனிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? வெளியே நிக்கிறோம். மறுபடியும் உள்ளே. எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? உங்களை சுத்தி பாத்துட்டாங்க. உள்ளத்துக்குள்ளவா வெளியவா? உள்ள. வெளியே உள்ளே உள்ளே. ஆறு பார்த்து வெளியே சாடுறது. வெளியே குதிக்க கூடாது. உள்ளே சொன்னா உள்ளதா இருக்கணும். நான் தான் சொன்னதில்ல. விளையாட்ட சொன்னபடி நல்லா கவனிச்சீங்கன்னா அழகா விளையாடலாம். இப்ப குளத்துக்கு வெளியே. இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எத்தனையோ விளையாட்டு விளையாடிப்பீங்க. இந்த விளையாட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்க வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட கூட இது விளையாடும் இல்லையா? விளையாடுறீங்களா? இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கா? ஆனா சொல்லும் போது கவனிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இல்ல உள்ளையும் வெளியும் போற விஷயம் இல்ல. நான் என்ன பண்ணணும்? சொல்லும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த விளையாட்ட கடைசி வர அழகா நீங்க என்ன பண்ணலாம்? விளையாடி வரலாம். சரியா? இப்ப நம்ம தொடக்கத்திலிருந்து இப்ப என்னெல்லாம் படிச்சோம்? வந்ததும் சுட சுட பாடு இல்லையா? அந்த பாட்டு மறுபடியும் பாடணுமா? பாடிடலாம். பரவாயில்லையா? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த பாட்டு பாடி முடிச்சதும் ஆத்தரமாக நீங்க என்ன பண்ணணும்? நடிச்சு காணிக்கணும். தோசை சுடுற மாதிரி நடிச்சு காணிக்கணும். தோசையை பிச்சு சாப்பிடுற மாதிரி நடிச்சு காணிக்கணும். பின்ன மிச்சி சாப்பிடற மாதிரியும் நினைச்சு காணிக்கணும். மேல மரத்துல மாப்பழங்களை பாவி பறிக்கிற மாதிரியும் ஆக்ஷன் காணிக்கணும். சரியா? அது முடிஞ்சு என்ன பண்ணீங்க? ஓடி 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 போய் ஊட்டியில குடிச்சீங்க. அதையும் காணிக்கணும். இனி வர்றத பாடவை கவனிச்சுக்காங்க. அதே போல செய்யணும். பாடிட்டே செய்யணும். சூட சூட பாலு ஆத்தி ஆத்தி குளிப்போம். நல்ல பிள்ளைங்க நிறைய பேர் செஞ்சிருக்கீங்க.
இதெல்லாம் நான் திரும்ப வீடியோவா காமிச்சு கொடுக்கறேன் எல்லாத்துக்கும். அடுத்தது நடைய போறேன், பணிகளை போறேன். அங்க நம்ம தூரத்தில் பக்கத்தில் எல்லாம் படிச்சோம் இல்லையா? தூரத்துல மலை இருந்தது, பக்கத்துல என்னது குளம் இருந்ததுன்னா பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணோம்? வெளியே மேலே வானம் இருந்தது இல்லையா? கீழே பூமி இருந்ததுன்னு பார்க்கணும். அந்த பாட்டு மறுபடியும் பாடலாம். மேலே வானம் உண்டு, கீழே பூமி உண்டு, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, தூரத்தில் என்ன உண்டு, பக்கத்தில் என்ன உண்டு, தூரத்தில் மலை உண்டு, பக்கத்தில் வீடு உண்டு, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, காட்டில் என்ன உண்டு, வீட்டில் என்ன உண்டு, காட்டில் யானை உண்டு, வீட்டில் பூனை உண்டு, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, சந்தனத்தான நன்னே, அங்கே என்ன உண்டு, இங்கே என்ன உண்டு, அங்கே நீ உண்டு, இங்கே பனிமலையில பாடுற பாட்டு. அந்த பாட்டு எந்த பாட்டாகவும் சரி, ரெண்டு பாட்டாகவும் சரி பாடி எனக்கு அனுப்பிவிட்டேன் சரியா? திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்க நெட்ட கொக்கு கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை, கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை, நெட்ட கொக்கு இதையும் பயிற்சி பண்ணி என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது எனக்கு திரும்ப என்ன விளையாட்டு விளையாடணும்? நம்ம உள்ளே வெளியே குளத்தை வரைஞ்சு அதுக்குள்ள குளத்துக்குள்ள நிக்கிற மாதிரியும் குளத்துக்கு வெளியே நிக்கிற மாதிரியும் இல்லையா? அதையும் முடிஞ்சா விளையாடும் போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கணும். பிடிச்சதா உங்களுக்கு இந்த வகுப்பு? பிடிச்சதா இந்த வகுப்பு? பிடிச்சிருக்கும் நீ சொல்றியா? எதா இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க, பார்த்துட்டே இருப்பேன். செய்வீங்க இல்லையா? ஓகே.